பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற அந்த ஸ்தலத்துக்கும் சாலமோன் தேவாலயம் கட்டின அந்த இடத்திற்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அதை நாம் ஜியோகிராபிக்கலாகவும் மற்றும் ஆபிரகாம் முதல் சாலமோன் வரையும் இருக்கிறதான அந்த வரிசை கிரமத்தையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் மோரியா என்கிற இடத்தை காண்பிக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற ஒரு மலையின் மேல் ஈசாக்கை பலியிடும்படியாக சொல்லுகிறார். அது பிற்காலத்திலே அந்த இடத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு பிறகு யாக்கோபினுடைய காலத்திலே யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அவன் போகிற அந்த நேரத்திலே அந்த இரவு அவன் ஒரு இடத்திலே தங்குகிறான். ஆதியாகமம் 28:16-22 நாம் கவனித்தோம் என்று சொன்னால், 16 மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 17 இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். 19 அதற்கு பெத்தேல் என்ற பெயரும் இடுகிறார். அந்த பெத்தேல் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே பெத் என்று சொன்னால் வீடு, எல் என்று சொன்னால் தேவன், தேவனுடைய வீடு என்று பெயரிடுகிறார். நான் அங்கே சென்று தங்கி அங்கே நான் பத்திரமாய் திரும்பி வருவேன் என்று சொன்னால் இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடாகும் என்று சொல்லி ஒரு வாக்கையும் யாக்கோபு செய்வதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு யோசேப்பினுடைய காலத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் 70 அங்கே எகிப்துக்கு செல்லுகிறார்கள். அந்த எகிப்திலே 430 அவர்கள் அங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். பிறகு மோசேனுடைய காலத்திலே அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பிறகு தேவன் அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கும்படி சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரம் இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், அது ஒரு மொபைல் டேபர்னாக்கல். அவர்கள் எங்கே எல்லாம் செல்லுகிறார்களோ அங்கே எல்லாம் அந்த கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று அங்கே அந்த கூடாரத்தை அமைக்கிறதான காரியங்களை நாம் அங்கே பார்க்கலாம். அநேக வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 1000 தாவீது யெருசலேம் என்கிற அந்த பட்டணத்தை அவர் ஜெயிக்கிறார். அந்த ஜெயித்து கைப்பற்றின பிறகு அந்த இடத்திற்கு எருசலேம் என்ற பெயரும் அவர் வைக்கிறார். பிறகு 2 Samuel 24:18-25 நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அங்கே காத் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை காட்டி அந்த இடத்தில் தேவனுக்காக பலிகளை இடும்படி தாவீதுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். அப்பொழுது தாவீது அங்கு சென்ற அந்த எபூசியனிடம் அந்த இடத்தை கிரயமாக பணத்தை செலுத்தி அதை வாங்கி அங்கே தேவனுக்கென்று பலிகளை செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு ஒரு நீண்ட ஆசை இருந்தது அந்த இடத்திலே ஒரு நிரந்தரமான தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதிலே தேவனுடைய பெட்டியை வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் தேவன் அதற்கு அனுமதிக்காததினால் அந்த வேலையை சாலமோன் இடத்திலே அவர் ஒப்படைத்து விட்டார். அதற்கு பிறகு 2:3-1 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசேனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அன்பானவர்களே, இங்கே மோரியா என்கிற வார்த்தையும் இருக்கிறது. அதற்கு பிறகு தாவீது அந்த இடத்தை வாங்கினார் என்ற காரியத்தையும் நீங்கள் இந்த வசனத்திலே வாசிக்கலாம். அப்படியே 2:7-1 சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிற காரியத்தையும் நாம் பார்க்க முடியும். அந்த முடித்த பிறகு அங்க முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்து அங்கே அந்த ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமின் காலத்திலே குறித்து வைத்த அதே இடத்தை தான்
யாக்கோபின் மூலமாகவும் தாவீதின் மூலமாகவும் அதை அவர் ஸ்திரப்படுத்தி சாலமோனுடைய காலத்திலே தேவாலயத்தை கட்டும்படியாக அங்கே அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து அது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக மாற்றப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ளலாம், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற இடமும் சாலமோன் தேவாலயத்தை கட்டின இடமும் இரண்டும் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.